சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுட்ருக்கும் அறிவான செல்லங்கள், அது மட்டுமல்ல உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களும் இந்த நல்ல நாளில் பெற்று நீடூறி வாழணும்னு இந்த அம்மா வேண்டுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி விசேஷம்? முக்கியமாக நான் பேச போகிற எல்லா செவ்வாய்க்கிழமை இனிமேலாம் சக்தி வாய்ந்த செவ்வாய் அப்படிங்கிற தலைப்பில் வரும். செவ்வாய்க்கிழமைனாலே அது சக்தி வாய்ந்தது, முருகனுக்குரியது. கலர் வந்து அதுக்கு என்னென்னா ரெட்டுன்னு சொல்லுவாங்க. நிறையா விஷயங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம பண்ணலாம். அதுக்காகத்தான் இப்போ நான் சக்தி வாய்ந்த செவ்வாய்ங்கிற தலைப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொன்றும் வரும் இல்லையா. இந்த பொன்னான புதன் சொன்ன மாதிரி இது சக்தி வாய்ந்த செவ்வாய் புரிஞ்சக்கணுங்களா. இப்போ நம்ம பேசலாம். இன்றைக்கி தற்செயலாக நல்லதாக ஒரு ஏகாதசி வந்துருச்சு. இதுக்கு பேர் என்னென்னா வாமன ஏகாதசின்னு பேர். ஏன்னா ஆவணி மாதத்தில் பல விசேஷ தினங்கள்லாம் வரும். நம்ம விநாயகர் சக்தியை கொண்டாடணும், அதுக்கப்புறம் எல்லாம் வருது இல்லையா. வந்தாலும் முக்கியமானது என்னென்னா ஏகாதசி விரதம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறாரு. பவர்ஃபுல் என்னதுன்னா ஏகாதசி விரதம் ரொம்ப பேர் இருப்பாங்க. நம்ம எல்லோரும் வந்து சாப்பாட்டு பிரியர் நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு வேளை சாப்பாட்டை குறைக்கிறதே கஷ்டம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி சாப்பிடாமல் இருப்போம் இந்த காலகட்டத்தில்? அதனால் ஏகாதசி விரதம் இருந்தால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க புரிஞ்சாக்கணுங்களா. அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட தர்மர் கேட்குறாரு, இந்த வாமன ஏகாதசிக்கு அப்படி என்ன பிரமாதமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி தான் ஏகாதசி கண்ணுங்களா, இன்றைக்கி ஏகாதசி. அப்போ அவர் சொல்கிறாரு, பொதுவாக விரதங்களை சிறந்தது வந்து உங்களுக்கு ஏகாதசி விரதம். ஆனால் இந்த வாமன ஏகாதசி என்னென்னா திரேதாயுகத்தில் பழிங்கிற ஒரு அரசன் தான், அவன் அசுர குலத்தில் பிறந்திருந்தான். ஆனால் நல்ல குணம், தர்மசீரன், ரொம்ப பக்தியானவன், வேதம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டு டெய்லி கடவுளை கும்பிடுவான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், சொர்க்கத்தையே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவசரம் இல்லையா, சொர்க்கத்தையும் போயிட்டு இந்திரனோட சண்டையை போட்டுறான். சண்டையை போட்டு அவர் கைவசம் கொண்டு வந்தார். அப்போ எல்லோரும் பயப்படுறாங்க, ஐயோ சாமி நம்ம போச்ச இந்திரனுக்கு எப்போவுமே பிடித்தான், விட்டுட்டு விட்டுட்டு விஷ்ணுகிட்ட போவார், சிவன்கிட்ட போவார், என் ஜா கேட்டுகிட்டே இருப்பாப்பில. அப்போ இந்திரன் வந்து என்ன பண்ணான்னா விஷ்ணுகிட்ட போய் எல்லோரும் சரணடைந்தாங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, காஷ்யப்ப முனிவர்னு அவருக்கு மனைவி பேர் அதித்தி அப்படின்ட்டு. காஷ்யப்ப முனிவருக்கும் அதித்திக்குமா இவர் என்ன பண்ணுறாரு, குழந்தையாக போய் பிறக்கிறாரு. அடியே வந்து 3 அடி தான் அந்த பிள்ளை. பார்க்க ஆனால் அவ்வளோ தேஜஸ், அத்தனை அழகு, 3 அடி தான். அவருக்கு பேர் வாமணன். அப்போ இந்த பழி சக்கரவர்த்தி யாகம் பண்ணிட்டுருக்கா, அப்படி என்ன யாகம் பண்ணுறான்னா இன்னும் எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்ப இவர் போகிறார், எனக்கு நீ வந்து ஒரு வாக்கு தரணும், நான் கேட்குறத எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். என்ன பண்ணான்னா அவங்க சரி உடனே தானமாக தானே கேட்குறாரு, ஒரு பிராமணன் வந்து தானம்னு கேட்டால் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வாங்கிக்கோங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு 3 அடி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 3 அடியா, அதுக்கு என்ன எடுத்துக்கோங்க, இந்த நாட்டையும் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் கிடையாது, நான் 3 அடி நான் அளக்கிறேன், எனக்கு அதை கொடுத்துருவாரு. சரி அப்படின்னு சொல்கிறாரு. கதை உங்களுக்கு தெரிஞ்சதா, இருந்தாலும் சொல்கிறது கேட்டாலே இன்றைக்கி நல்லதா, அதுக்காக சொல்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா விசுறுப எடுத்தார், ரொம்ப பெருசாக வந்துட்டார். 1 கால் கீழே வச்சார் பூமி முடிஞ்சு போச்சு, 1/2 கால் மேலே வச்சார் வானத்துக்கு. இப்போ 3வது அடி எங்கே வச்சேன்னு கேட்டார். பார்த்தார் பலி மன்னன், மகாபலி சக்கரவர்த்தினா அவர் பேர். அவர் படி என்ன பண்ணிட்டாரு, தன் தலையை தீ கொடுத்துட்டாரு. தலையை கொடுத்தவொடனே அவர் தலைமையில் வச்சவொடனே பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு. பாதாள லோகத்துக்கு போனவுடனே பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணாருன்னா அந்த பாதாள உலகத்துக்கு அவரை அங்கே நீ அரசனாக ஆண்டுகிட்டு அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணாருன்னா இந்த விஷ்ணு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணார். அந்த நாட்டான் இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா வாமன ஏகாதசின்னு சொல்கிற என்னென்னா என்ன பண்ண, வாமன ரூபத்தில் வந்த விஷ்ணுவுக்கு ஒரு வந்து கீழே பாதாள உலகத்தில் அவரை பிரதிஷ்டை பண்ணது இந்த நாளில் அப்படின்னு புரிஞ்சாக்கணுங்களா. இந்த நாளில் உபவாசம் இருந்துட்டோம்னா, உபவாசம்னா நம்ம பட்டி கிடக்குது அது முடியுமான்னு பாருங்கள். ஒருவேளை ட்ரை பண்ணுங்கள் கண்ணுங்களா, நம்ம ரொம்பலாம் இருக்க வேண்டாம், ஒருவேளை ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுதா. இதை ஒரு வேளைக்கு நம்ம இருந்துட்டோம்னாலே நம்ம நல்லது. ஆனால் நல்லா உபவாசம் இருந்துட்டிங்கன்னா 1000 அஸ்வமேதையாகம் செஞ்சதுக்கு சமானம். 1 அஸ்வமேதையாகமே பெரிய பிரமாதம். இல்லை 1000 அஸ்வமேதையாகம் உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம், உலகமே நம்ம கைக்குள்ளே வந்துடும் புரிஞ்சா கண்ணுங்களா. இதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, அது வந்து என்னென்னா ஜெயந்தி ஏகாதசி. இந்த மாதத்தில் கண்ணுங்களா நல்ல நல்லதெல்லாம் வருதில்லை, அந்த நாட்களில் நீங்கள் ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிடுங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு நல்ல நல்ல இந்த மாதிரி. இப்போ வாமன ஏகாதசி எங்கே வந்திருக்கு, ஒரு பிராமண ரூபத்தில் தானே அவர் வந்தார். அப்போ யாராவது ஒரு பிராமணருக்கு, நம்ம ஜாதி மதம் பேசலை, அந்த காலத்தில் சொன்னதை நான் சொல்கிறேன் புரிஞ்சுதா. யாரோ ஒரு மனிதருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு வேட்டி துண்டு கொடுத்தோ, அவங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை ஒரு தானம் பண்ணுங்கள்,
அது உங்களை காப்பாற்றும். இப்போ கோயில் அர்ச்சகர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த அர்ச்சகர்களோ இல்லை ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்கோ ஒரு தானத்தை கொடுங்க. என்னவாக இருக்கலாம், ஒரு வேட்டி சட்டையாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு சும்மா ஒரு சேலையை கொடுங்க, என்ன வேணுமானு கொடுங்க, இல்லை ஒரு அரிசியை கொடுங்க, ஒரு வெள்ளத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு தானம் இன்றைக்கி கட்டாயம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஒன்று செய்யணும் கண்ணுங்களா, உங்களை வந்து பலப்படுத்திக்கிறோம். எப்படி இந்த மாதிரி ஏகாதசி இல்லையா, அப்புறம் ஈவன் நாளைக்கு வர துவாதசி கூட ரொம்ப பிரமாதமானது, புத்த துவாதசிம்பாங்க, பயங்கரமான பவர் உடைய நாள். இந்த ரெண்டு நாட்களில் நீங்களாம் வந்து தீட்சை வாங்கினா ரொம்ப நல்லது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு என்ஜினியர் மட்டும் இல்லை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இந்த கலை இருக்கணும். ஏன்னா இட் இஸ் ஆக்டிங் ஆன் த செல்லுலார் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் செல்ஸாக போய் அந்த பவர் வேலை செய்யுது. அண்ட் ஆல்சோ அதில் எப்படி இருக்கணும்னா, நான் வந்து 31 வருஷமாக இப்போ நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் இதை, அப்போ அவ்வளோ உரம் ஏன் உடம்புல ஏறியிருக்கணும்ல, அந்த மந்திரங்களுடைய பவர் அதை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். புரிஞ்சுதா, எதை நம்ம வச்சுருக்கோமோ அதை கொடுத்துட்டு தான் போகணுமா. டை எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து உங்கள்கிட்ட இருக்க திறமைகளையும் உங்கள்கிட்ட இருக்க புத்திசாலித்தனத்தையும் உங்கள்கிட்ட இருக்க பவரையும் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவ்வளோ தீட்சை கொடுத்த எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை கண்ணுங்களா. இல்லை ஒரு நாளை போல் நீச்சல் கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுல 1000 அர்த்தங்கள் புதஞ்சிருக்கு. ஏன்னா நான் இதுக்காகலாம் சொல்லலை, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் டெய்லி பூஜை பண்ணுறப்ப அத்தனை மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா, பாய் டா செல்லங்களேன்.